ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 1 வீக் கேப் இருந்துடுச்சு. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால என்னால் எந்த வீடியோஸுமே எடுத்தால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷாப்பிங் வீடியோங்க. ஒரு வீக்கெண்ட் வந்துட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சும்மா ஃபேமிலியாக கிளம்பினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஷாப்பிங் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிக் பட்ஜெட் ஷாப்பிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி போனதே வந்துட்டு ஷாப் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லா திங்ஸும் நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போனேன். பட் வந்துட்டு லேடிஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், கடைக்குள்ளே போனால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், ஷாப்பிங் பண்ணுறதுல தான் 300 ரூபா இறங்கிடுவோம். நானும் அப்படி தாங்க ஆகிட்டேன். அதனால வந்துட்டு நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கணும், அதோடய யூசேஜ் என்ன அப்படின்றது மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்திருக்கேன். இது தாங்க நாங்கள் வாங்கினது. கொஞ்சம் க்ராசரியும் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் பாப்பாவோட திங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ கடைக்கு போனாலும் மேடம்க்கு வந்துட்டு ஒரு டாய் கிட் வாங்கிடுவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் இந்த செட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு அந்த பீச்லெலாம் அந்த மணலில் விளையாடுறதுக்காக வாங்கி எடுத்து வச்சுருவேன். பீச் போகும்போது எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு பிளான் இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்துட்டு 170 ருபீஸ், 79 சம்திங். வெளியில் பார்த்திங்கன்னா 300 அபோ தான் இருந்தது. நான் வெளியே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், பட் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்ட்டு இங்கே ஷாப் பண்ணோம். தென் ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு பனியன் அந்த ஒரு பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். டாப் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் சம்திங், இந்த பேண்ட் வந்துட்டு 126 ருபீஸ் சம்திங். பட் வந்துட்டு கிளாத் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் வேர் பண்ணும் போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு ஒரு 113 ருபீஸ். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, இது ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், சரி ஐஸ்கிரீம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் செய்யும் போது உங்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேடம்க்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம். அவகிட்ட மேக்ஸிமம் ஷூஸ் தான் நிறைய இருக்குங்க. எங்கன்னா பக்கத்தில் போகும்போது எல்லாத்துக்குமே ஷூ போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் ஒரு 100 ருபீஸ் சம்திங் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷூ வாங்கியிருந்தேன். ஷூனா அந்த சிலிக்கான் ஷூ மாதிரி, இதுவும் ஒரு 100 ருபீஸ் தாங்க. சும்மா ஒரு ஆஃபீஸ் வேர் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோம்பு ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு 89 ருபீஸ். அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சீப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன வரைக்கும் பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன். இது எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம்ங்க, ஆனால் அவருக்கு இது பிடிக்காது, ஆக்ஸும் பிடிக்காது, அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு 2 சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோங்க, ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம். இதுவும் வந்துட்டு ஒன்று வந்துட்டு 200 ருபீஸ். இது வந்துட்டு என்னோடய ஃபாதர் இன்லாக்காக வாங்கினோம், அவர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில்லாம் வந்துட்டு நம்ம வெளியே மற்ற ஷாப்பில் வந்துட்டு 250 அபோவ் 300 கிட்ட தான் இருக்குது. இங்கே வந்துட்டு 200 கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்போ போனாலும் இது ஒன்று தூக்கிட்டு வந்துடுவோங்க. இது ஃபஸ்ட்டெல்லாம் 100 ருபீஸில் இருந்தது, இப்போ ஒரு 19 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 119 ருபீஸ். ரொம்ப அழகான ஒரு ஜாருங்க, கிளாஸ் ஜாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். எதுக்காவது யூஸ் ஆகுங்க, எதனா மசாலா ஐட்டம்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி கொட்டி வைக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸும் கூடாது. ஆமாங்க, நான் லாஸ்ட் டைம் போனதுக்கும் இந்த டைம் போனதுக்கும் எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்துட்டு ஒரு 10-12 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் இருக்க பொருள் 119 ருபீஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்டில் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேங்க. எனக்கு வந்துட்டு இது வாங்கலை, ஸ்டீல் வாங்கலை, பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் வைக்கும் போது இந்த ரெண்டுமே இடிக்கும், டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டுகிட்டே வரும். ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸ் மட்டும் ஸ்டீலில் எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு 145 ருபீஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு லாக், இது ஹெல்மெட் லாக் நினைக்கிறேன், இது வந்துட்டு என்னோடய பிரதரின்லாம் வாங்கியிருந்தாங்க. ஹெல்மெட் லாக் நினைக்கிறேன், இது பைக் கூட நம்ம லாக் பண்ணிக்கலாம்.
இதுவும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 150 ருபீஸ்க்கே அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த 2 வைப் ஒன்று வாங்கியிருந்தோம், எனக்கு ஒன்று என்னோடய மதுரைலாக்கு ஒன்று. இதுவும் ரொம்ப கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரு 45 ருபீஸ், இந்த தடவை வந்துட்டு 55 ருபீஸ் கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு லாக் ஒன்று வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த டி ஹோம்ஸ்னு வரதெல்லாம் வந்துட்டு அவங்களோட பிராண்டு நினைக்கிறாங்க. அவங்களோட பிராண்டெல்லாம் மேக்ஸிமம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த லாக்கு வந்துட்டு 100 ருபீஸ் தான், ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்செட் ஒன்று வாங்கியிருந்தோம், 100 ருபீஸ். இதுவும் வந்துட்டு நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தோன்னா, இவ வேறு இடையில வந்து பயங்கர டார்ச்சருங்க, அங்கேயும் என்ன எடுக்கவில்லை, இங்கேயும் என்ன எடுக்க விட மாட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 3 இருக்கும், செட் ஆஃப் 3, 129 ருபீஸ். இதுவும் மெட்டீரியல் நல்லா இருந்தது, உண்மையாக வாங்கலாம், 129 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் சோப்பு, எல்லா பொருளுமே வந்துட்டு எம்ஆர்பியில் இருந்துட்டு சம் பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க கம்மி பண்ணி தான் அந்த அந்த ஷாப்பில் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தோம் குளிக்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷு, குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ப்ரஷ்ஷும் குவாலிட்டி நல்லா தான், 100 ருபீஸ்க்கு 3 ப்ரஷ்ஷு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் ஒன்று வாங்கினோம். அப்புறம் என்னோடய அம்மா ஃபாதர் இன் லாக்கு வந்துட்டு 2 ஷர்ட் எடுத்தோம், ஆஃபீஸ் வேர் மாதிரி. இதுவும் ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸோ 250 ருபீஸோ சம்திங், பட் குவாலிட்டி நல்லா இருந்தது. டிமார்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க, அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லா திங்ஸுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி வாங்கியிருந்தோம். இதுவும் வந்துட்டு 120 ருபீஸ்க்கு 4 கொடுத்துருந்தாங்க. இது அதுக்கப்புறம் இந்த பேக் ஒன்று வாங்கியிருந்தோம். இதுவும் வந்துட்டு எங்கள் மைத்துனருக்கு தான் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு 300 ருபீஸ் தான், பட்டு நல்ல நல்ல குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேண்ட் டவல், இதுவும் சார்க்கு தான், ஜிம் பர்பஸ்க்காக ஸ்வெட் ஆகிறப்ப துடைக்கிறதுக்கு. இதுவும் கிளாத் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹேண்ட் டவல்ஸும் 79 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே பாதி திங்ஸ் வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. கடைக்கு போயிட்டு வந்த பிறகுலாம் வச்சு வீடியோ எடுக்கிற வரைக்கும்லாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பொறுமை இல்லை, எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் கடகடன்னு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்தது. அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது வெளியே கிடைக்கிறத விட. அதுக்கப்புறம் ஒரு பாத் டவல் ஒன்று எடுத்திருந்தோம். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, 129 ருபீஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல்ங்க க்ராசரி, என்ன வீட்டில் இல்லையோ அது மட்டும் கொஞ்சம் தோரம் பருப்பு. அதுக்கப்புறம் அங்கே அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் வந்துட்டு லூஸில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ லூஸில் வந்துட்டு கொஞ்சம் ரவை, பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ராகி மாவு, கோதுமை மாவு, பாப்பாக்கு நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் எப்போ போனாலும் உப்பு எடுக்கிறது உண்டு, உப்பு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆனதுனால ஒரு பாடி மசாஜ் எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, 2 பேர் பண்ணால் ஒருத்தருக்கு ஃப்ரீ சொல்லிவிட்டு. ஸோ 3 பேர் பண்ணிட்டு வந்தோம். சீரியஸாக நான் ஃபஸ்ட் டைம் அது பண்ணுறேன். உண்மையாகவே வந்துட்டு ஏதாவது மால்லெலாம் இந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது, 70 ருபீஸ் அது ஒரு ஆளுக்கு, சீரியஸாகவே ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.